ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா வலியுறுத்தினார். சென்னை போரூர் ஆலப்பாக்கத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் சர்வீஸ் மையம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆன்லைன் ரம்மி தடை மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஆன்லைன் வெளிநாட்டு நிறுவனங்களை ஒட்டுமொத்தமாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வணிகர் மாநாட்டில் கொண்டு வர உள்ளதாகவும் அவர் கூறினார். அதாவது ஆன்லைன் என்பது இன்று வெளிநாட்டு ஆன்லைன், குறிப்பாக பெரிய பெரிய நிறுவனங்கள் அமேசான், கார்பரேட் கம்பெனிகள், அதானி போன்றவர்கள், ரிலையன்ஸ் போன்றவர்கள் எங்கள் வணிகத்தை குறிவைத்து சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். இதை ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள், இந்திய மக்கள், இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மனதில் வைத்துக் கொண்டு கொரோனா காலகட்டத்தில் சாமானிய வணிகர்கள் எப்படி உதவினார்கள் என்பதை நினைவு கூர்ந்து அந்த அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று ஆன்லைன் என்பது, இந்த ஆன்லைன் சூதாட்டமும் சரி, இதை மரியாதைக்குரிய கவர்னர் அவர்கள் அதை உடனடியாக தடை செய்வதற்கு அனுமதி தர வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஆன்லைன் வெளிநாட்டு நிறுவனங்களை ஒட்டுமொத்தமாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மாநாட்டிலே பிரகடன தீர்மானத்திலே கொண்டு வர இருக்கிறோம்.